திருக்குறள் திருக்குறள்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு திருக்குறள் மண் மக்கள் தொகை இந்தியாவாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தெரியாது, நான் ஸ்கூலுக்கு போல படிக்கல. வெறும் இவருடைய பாடலையும் படத்தையும் பார்த்தே நான் ஒரு சராசரி மனிதராக இருக்கிறேன். அதாவது இந்த இடத்துல உட்கார்ந்து உங்க மத்தியில அந்த பாட்டு போடும் போது தலைவரை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. நிச்சயமா சொல்றேன், என் மனசால் சேர்த்து நான் போய் சொல்ல மாட்டேன். அந்த முகத்தை பார்க்கும்போது மாதுளம் பழத்தை வச்சு பார்க்கறேன், பப்பாளி வச்சு பார்க்கறேன், மாம்பழத்தை வச்சு பார்க்கறேன் புறப்பட்டாங்க. ஏன்னா கனிகளை விட அதாவது சிறப்பான கனிகளே கனினா ஆமா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒன்று சொல்லுமா, இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சரி, இந்த டைலர் ஃபங்க்ஷன் சரி, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்போ ஆளை சொல்லி காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க. நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன், எத்தனையோ முறை வந்து கம்பல்சரி போன் முடியல கூப்பிட்டுருக்காங்க. முடிய மைசாமி முடிஞ்ச ஒரு பத்து பேர்த்த கூப்பிட்டுவா. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் உள்ள நுழையும் போது இத்தனை பேரும் இத்தனை தலைவரும் என் தலைவருக்கு வியட்நாமுடைய சுந்தரம் அப்படின்ட்டு ஒரு இயக்குனர் இப்போ சமீபத்தில் ஒரு பத்து நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி அவர் நானும் ஒரு படங்கள் பண்ணும்போது எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னா அவர் சும்மா அப்படியே காமெடியாக விளையாட்டு கொஞ்சம் சோகமாக இருந்தார். அவர் சோகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது, ஆனால் எனக்கு தெரியும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாங்க. என்ன சேச்சா ஏன் சோகமாக இருக்கேன்? இல்லை பொங்கல் செலவுக்கு வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் கொடுக்குறதுக்கு பணம் கம்மியாக இருக்கும், அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், சேச்சான் ஒரு படம் உங்களை கேட்கறாங்க, நான் வேணால் பேசி கேட்டு வாங்கிக்கட்டுமா? யார் அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஒரு ஒரே பேமெண்ட்டு சிங்கிள் பேமெண்ட் உங்களுக்கு 14 லட்சம் ரூபா 35 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து கொடுத்தா எதுக்காக தெரியுமா? அந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு தான் சம்பாதிக்கிறதுக்காக. பொங்கல் திருவிழாவுக்கு அன்னைக்கும் டெக்னீஷியனுக்கும் நான் சொந்தக்காரனுக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் வந்து உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் ஏன் பிறந்தேன்ங்கிற படத்தை அந்த படத்தை வாங்கினேன். அது மட்டும் இல்லை, திடீர்னு புரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எழுந்து கூப்பிட்டாங்க, எல்லாம் பயப்படுறாங்க, என்ன தலைவர் கூப்பிட்றாரு, யாரை எதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, எதாவது செஞ்சுட்டீங்களா மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்தாங்க. உட்காந்தாங்க, என்ன சார் கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஒரு 50,000 ரூபா சம்பளம் ஏற்றிக்கலாம்னு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் இஷ்டமா? அவர் சொன்னார், உங்களுக்கு மாசு இருக்கு, உங்களுக்கு இது இருக்கு, நீங்கள் 50,000 தான் ஏற்றுக்கீங்க, ஏன் சார் கேட்குறீங்க, எனக்கு பிடிச்சி பிடிச்சி போட்டு. அப்போ அவர் சொன்னார், நல்லா கேட்டுங்க, என்ன அன்பு நெஞ்சங்களே, ஒரு தலைவன் ஒவ்வொருட மனதில் எப்படி புகுந்தான் என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். என்ன சார் உங்களுக்கு மாசு இருக்கு, நீங்கள் 50,000 ஏற்றுவது எங்ககிட்ட கேட்குறீங்க இல்லையா? நான் 50,000 ஏற்றிட்டேன்னா நீ படத்தை அதிகமாக அனுப்பியிருப்பேன், அப்புறம் டிக்கெட் காசு அதிகமாக நான் இவரை ரசிகம் பார்க்க முடியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, 50,000 ரூபா சம்பளம் ஏற்கிறதுக்கு அவங்கள கொண்டு மீட்டிங் போடுறாங்க, காரணம் என்ன? ரசிகனுடைய டிக்கெட் விலை ஏறக்கூடாது. எவ்வளோ பெரிய விஷயம், எம்எஸ் விஸ்வநாத அவர் வந்து பாரில் வந்து இவ்வளவு பெரிய செத்து வாங்கிட்டு இருந்தார். ஏற்கனவே பஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், இவ்வளவு பெரிய செத்து, அதாவது கோடீஸ்வரத்துல தான் அதெல்லாம் இருக்கும், வேற இங்க இருக்காரு. அப்பேற்பட்ட நேரத்துல எம்எஸ் அவர்கள் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து தேட்டர்ல வச்சு தேட்டர்ல வாசிக்கிறவங்க, வயல் வாசிக்கிறவங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க எல்லாம் சுற்றி பாக்குறாங்க. என்ன சார் இவ்வளவு பெரிய இந்த செட்டுல இந்த பாட்டை போட்டு நான் இன்னைக்கு சின்னதான் மயக்க போறேன். அப்படியா சார், அந்த என்ன சார் செட்டு இப்போ அழகா இருக்கு அப்படின்னா உணவு சின்ன டெக்னிஷியன் சொல்லுவாங்க அப்படி அமுத்தா அடாக்ட் பண்ணுவாங்க. அதில் போட்டு பாட்டை கேட்டார்,
நினைவு ஒரு பிந்தாடி உணவிக்கின்றா. உடனே விமர்சி சொன்னாரன், நான் எந்த செட்ல பாட்டு போட்டு கேட்டேன், நீ அதுல போட்டு பாட்டு கேட்டேன். தலைவர் சொன்னாரா, என்னோட ரசிகன் பிக்ஸா ஓட்டுறான், என்னோட ரசிகன் என்னோட ரசிகன் அவர் சொன்ன வார்த்தை. அதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லும் போது சும்மா நம்ம எம்ஜிஆர் பார்த்தோமா கைத்திருத்தமானா இல்ல, உள்ளத்துல இருக்கணும், தர்மம் பண்ணணும். சில நேரத்தில் பணம் கேட்கும் போது இல்லைங்கும் போது அழுவேன், நான் எனக்கு கொடுக்கணும் இந்த ஆண்டவா, நான் ஒரு எம்ஜிஆர் பக்தனா இருந்த என்னால் கொடுக்க முடியாது அழுவேன். நிச்சயம் நான் என்னுடைய குழந்தை மேல் சத்தியமானு சொல்லி என் மனசு நான் வணங்கும் என் தலைவர் மேல் சத்தியமான சொல்லி. ஆறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த பேங்க்லையும் பணம் கிடையாது, பணம் கொஞ்சமா இருந்தா பணத்தை நான் காப்பாத்துறேன், பணம் அதிகமா இருந்தா பணம் என்ன காப்பாற்றணும், தூக்கம் வராது. அந்த வாழ்க்கை நான் இல்ல. ஆயத்தோங்கிற படத்துல அப்படியே இந்த கப்பன் அப்படியே போயிட்டு எல்லாம் இருக்கும்போது சாப்பாடு வந்து போட்டுல தான் வருமா, போட்டுல வரும்போது திடீர்னு ஒரு அளவு வந்ததுனால போட்டை தவறி சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டிய தட்டுகள் எல்லாம் கண்ணீர் வந்து போச்சு, மிஞ்சி போனது சாப்பாடு போட்டு போயிடு எல்லாம் போச்சு. என்ன பண்றது, சூடி நடந்துருச்சு, அவங்க ஒரு சின்ன தவறு நடந்துடக்கூடாது. எம்ஜிஆர் டான்ஸ் ஸ்பேஸ் வரும்போது கத்தி இங்கே கதை இங்கே மாற்றி கீட்டி கட்டிட்டான்னா அவன் காரி. அப்போ அதோட என்னடா நீ பண்ணுற ஒர்க்கு, உன்னோட ஒர்க் என்ன? ஒவ்வொரு விஷயம் பல விஷயங்களை கேரி வச்சுருக்கேன். இந்த போட்டில் போகும்போது அப்படியே தருமாறி விழுந்துருச்சு வந்தாச்சு, பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கெல்லாம் வந்தாங்க சாப்பாடு, அப்படியே போயிட்டுருக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, கரெக்டாக ஒரு மணிக்கு பிரேக்கு, யாரும் சாப்பிடல, அப்படியே யோசனை இருக்காங்க. எங்கே விழுந்தாங்க தலை விட்டுருந்தா போட்டாச்சு. இப்போ கூட என்னண்ணே அண்ணே இந்த மாதிரி வரும்போது வரும்போது அணை அடிச்சதுனால தட்டு இலையெல்லாம் போயிடுச்சு, சாப்பாட்டுல அப்புறம் என்னதான் இருக்கு, ஒரு கூட்டு இருக்கு, பொரியல் இருக்கு, சாப்பாடு இருக்கு, இதில் போகிறதுன்னு தான் ஒன்றும் தெரியல. சரி எல்லாத்தையும் கலக்கணும்னா எல்லாத்தையும் கலக்கினதுக்கு அப்புறம் முதல்ல நின்று வாங்கினது எம்ஜிஆர் தான். என் தலையில கை நீட்டின உடனே அவன் போடும்போது பணிஞ்சு போடுவானா, துணிஞ்சு போடுவானா, கம்பீரமா போடுவானாங்கிறது அவனுடைய உருவம் எப்படி இருக்கும், அப்படி அழுத்து அப்படி போடுறான். தலைவர் கை இருந்ததுக்கு அப்புறம் நைல நீக்கிதான் போட்டோம் மொத்த பேர். அதற்கு அதை போட்டா எடுத்துட்டு அவன் வீட்டில் மாட்டிட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனை போலீஸ் போனா ஐயோ தலைவருக்கே சோறு போட்டுவான, எவ்வளவு விஷயங்கள். அதாவது நம்ம தலைவரை பத்தி நம்ம புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனா இன்னும் தலைவரோட பிரெயின்ல இப்ப வரைக்கும் எவ்வளவு போக்கலங்கிறது மிகப்பெரிய தப்பு. அவங்க கூட கூட யாரும் இல்லை, அதுல அடித்து தர பாத்துக்கிறேன். 51 வயசு இந்த படம் நீங்க இந்த டைல் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு 6 வயசு ஃபீலிங் வந்துருச்சு. அதே மாதிரி தேட்டர்ல கோயம்புத்தூர்ல பாடும்போது அதே மாதிரி கைத்துட்டு தன்னை மறந்துடுறேன். அப்படிதான் ஒரு உலகம் சுற்றும் வாலிபனும் சகல விஷயம் கத்துக்கொண்ட சகல வளா வல்லான் என்றால் மாண்புமிகு மக்கள் கழகம் எம்ஜிஆரைக்கும் உலகத்தில் எவரும் கிடையாது, எவரும் கிடைக்க முடியாது. ஆண்டவன் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எவருக்குமே. வாக எம்ஜிஆர், வாக எம்ஜிஆரின் புகழ், வாக எம்ஜிஆர்.